வணக்கம் நண்பா, இன்னைக்கு நவம்பர் 1ஆம் தேதி ஆர்பிஐ தரப்புல இருந்து இந்தியா பொறுத்தளவுக்கு ஹோல்சேல் டிஜிட்டல் கரன்சி சிபிடிசி அப்படின்றத லான்ச் பண்ண போறோம் அப்படின்றத ஆபீஷியலாவே சொல்லிட்டாங்க. அதனால நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல மூன்று முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதுல முதல் விஷயம், இந்த ஹோல்சேல் டிஜிட்டல் கரன்சி சிபிடிசிக்கும் ரீட்டைல் சிபிடிசிக்கும் என்னப்பா டிஃபரன்ஸ் அப்படின்றதையுமே, இரண்டாவதா இந்த டிஜிட்டல் ஹோல்சேல் கரன்சியை எப்படி பர்ச்சேஸ் பண்றது, அது மூலமா என்னென்ன மாதிரியான பயன்பாட்டுகள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ரெண்டாவது விஷயத்தையுமே, இந்த சிபிடிசி அப்படின்றது இந்தியா லான்ச் பண்ணக்கூடிய காரணத்தினால கிரிப்டோ கரன்சிஸுக்கு ஏதாவது எஃபெக்ட் வருமா அப்படின்ற மூன்று முக்கியமான விஷயத்தை பத்தி தான் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். பட் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி பிளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லா பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. ஹோல்சேல் சிபிடிசி அப்படின்றதுக்கும் ரீட்டைல் சிபிடிசி அப்படின்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத ரெண்டாவது யூஸ் கேஸ் பாயிண்டோட மிங்கிள் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்னைக்கு நவம்பர் 1ஆம் தேதி லான்ச் பண்ணக்கூடிய இந்த ஹோல்சேல் டிபி சிபிடிசி அப்படின்றது 9 வெண்டர்ஸ் மூலமா இந்தியாவில் டிஸ்ட்ரிபியூட் ஆக போகுது, அதாவது பார்ட்டிசிபேஷனாக இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. அந்த 9 வெண்டர்ஸ் ஆஃப் பேங்க் அப்படின்றது, ஃபர்ஸ்ட் எஸ்பிஐ பேங்க், ரெண்டாவது பேங்க் ஆஃப் பரோடா, மூன்றாவது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, நாலாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க், அஞ்சாவது ஐசிசிஐ, ஆறாவது கோட்டக் மஹேந்திரா, ஏழாவது எஸ் பேங்க், எட்டாவது ஐடிஎஃப்சி பேங்க், ஒன்பதாவது HSBC. மோஸ்ட்லி இந்த ஹோல்சேல் டிசிபிடிசிக்கும் ரீட்டைல் சிபிடிசிக்கும் உள்ள யூஸ் கேஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் படி பார்த்தோம்னா, இன்னைக்கு லான்ச் செய்ய போற டிஜிட்டல் கரன்சி அப்படின்றது பர்டிகுலரா நீங்க கவர்மெண்ட் பாண்ட்ஸ் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. ஸோ கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வாங்க போறீங்கன்னா அந்த இடத்துல இந்த டிஜிட்டல் கரன்சி மூலமா வாங்குறதுக்கு ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இரண்டாவது இன்டர்மீடியட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமா ஒரு பேங்க்ல இருந்து மற்ற பெரிய பேங்க்கு பணம் பரிமாற்றம் செய்யப்படும் போது இந்த டிஜிட்டல் கரன்சியை ஃபார் டெஸ்டிங் பர்பஸ்க்கு பயன்படுத்தி பார்க்க போறோம். மோஸ்ட்லி இன்னைக்கு நவம்பர் 1ஆம் தேதி இந்தியா தரப்புல இருந்து இந்த டிஜிட்டல் கரன்சி லான்ச் செய்றாங்கன்னா ஃபார் டெஸ்டிங் பர்பஸ்க்கு லான்ச் செய்றாங்க அப்படின்றதையுமே தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மூன்றாவது யூஸ் கேஸ், இந்த ஹோல்சேல் சிபிடிசியை பொறுத்தளவுக்கு கிராஸ் பார்டர் பேமெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்குமே பயன்படுத்திக்க போறோம். எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி இன்டர்மீடியட் பேங்க் டிரான்ஸ்ஃபர்லயுமே கிராஸ் பார்டர் பேமெண்ட்லையுமே பயன்படுத்தும் போது டிரான்சாக்ஷன் ஃபீஸ் அப்படின்றது கம்மியாகலாம் அண்ட் டைமுமே சேவ் ஆகும் அப்படின்ற காரணத்தினால தான் இப்போதைக்கு நவம்பர் 1ஆம் தேதி லான்ச் செய்யப்பட்ட ஹோல்சேல் டிஜிட்டல் கரன்சி அப்படின்ற கான்செப்ட் மூலமா இந்த மூணுக்கு யூஸ் கேஸ்ல பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ரீட்டைல் சிபிடிசி அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்னா, நார்மலா ஒரு கஸ்டமர் ஒரு மெர்ச்சன்ட்டுக்கு வேல்யூவை சென்ட் பண்ண போறாங்க, பணம் கொடுக்க போறாங்க அப்படின்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட பர்பஸ்க்கு தான் இந்த ரீட்டைல் சிபிடிசி அப்படின்றது யூஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சில அசம்ஷன் போயிட்டு இருக்கு. ஆனாலுமே இந்த ஒரு ரீட்டைல் சிபிடிசியை பத்தி கவர்மெண்ட் கிட்ட இருந்து அபிஷியல் நியூஸ் வரல. பட் மோஸ்ட்லி ஹோல்சேல் சிபிடிசி இந்த மாதிரி அதிகமான பணம் டிரான்ஸ்பர் பண்ணும்போது யூஸ் பண்றாங்கன்னா, கண்டிப்பா சிபிடிசியை வந்து ரீட்டைலா பயன்படுத்தும் போது ஒரு மெர்ச்சன்ட்டுக்கும் ஒரு கஸ்டமருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம் நம்பப்பட்டு இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஹோல்சேல் சிபிடிசி அண்ட் ரீட்டைல் சிபிடிசினா என்னது, எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் புரிஞ்சிருக்கும். இரண்டாவதாக, இப்போ டெஸ்டிங் பர்பஸ்க்கு இந்த சிபிடிசி டிஜிட்டல் கரன்சியை லான்ச் பண்ணுறாங்க இந்தியா அப்படின்னா எதுக்காக லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றது தான் முக்கியமான ரீசன். இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்த டிஜிட்டல் செக்டர் டிஜிட்டல் கரன்சி மேலே ஒரு அவேர்னஸ் வரணும் அப்படின்றது முதல் காரணம். இரண்டாவது, இப்போதைக்கு நாங்கள் இந்த டெஸ்டிங் பர்பஸ்க்கு சிபிடிசியை லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் த ஹோல்சேல் பர்பஸ்க்கு இதில் என்ன மாதிரியான இஷ்யூஸ்லாம் ரைஸ் ஆகுது அப்படின்ற விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள கண்டிப்பாக இந்தியா முழுக்க இந்த டிஜிட்டல் கரன்சி அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் பயன்பாட்டுக்கு வரப்போகுது அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு லான்ச் செய்யப்பட்ட ஹோல்சேல் டிஜிட்டல் கரன்சியை எப்படிப்பா பை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது 9 வெண்டர்ஸ் மூலமா தான் டிஸ்ட்ரிபியூட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய ருப்பி அப்படின்ற ஃபியட் மணியை பயன்படுத்திக்கிட்டு அந்த ஃபியட் மணியை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு டிஜிட்டல் கரன்சி வேலட்டில் வந்து சேவ் ஆகிற மாதிரி இருக்கிற கான்செப்டில் தான் மோஸ்ட்லி லான்ச் பண்ணுவாங்க அப்படின்றது. ஸோ கவர்மெண்ட் பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களாம் நீங்கள் இருந்தீங்கன்னா
டைரக்டா இந்த வெண்டர்ஸ் கிட்டயே போய் கேட்டுட்டு இந்த டிஜிட்டல் கரன்சி மூலமா கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சோ அதனால இந்த மாதிரி ஆர்பிஐ தரப்புல இருந்து 9 வெண்டர்ஸ் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா அவங்க கிட்ட போய் கேட்கும் போதுதான் அதுக்குண்டான ஆன்சர் உங்களுக்கு கிளியர் கட்டா கிடைக்கும். எப்படி பை பண்றது, எப்படி பேலன்ஸ்ல சேவ் பண்றது, அதை வச்சு எப்படி கவர்மெண்ட் பாண்டை பை பண்றது அப்படின்ற விஷயம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்தியாவை பொறுத்த அளவுக்கு ஒரு பக்கம் சிபிடிசி அப்படின்ற டிஜிட்டல் கரன்சி லான்ச் செய்யறாங்க அப்படின்ற போது இந்தியாவை பொறுத்த அளவுக்கு இந்த டிஜிட்டல் செக்டர்ல ஒரு படி மேல போறோம் அப்படின்றது இருந்தாலுமே இந்தியாவை பொறுத்த அளவுக்கு கிரிப்டோ கரன்சி மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மக்களுக்கு இந்த சிபிடிசி லான்ச் செய்யப்பட்டால் இந்தியாவில் கிரிப்டோ கரன்சிக்கு ஏதாவது ஒரு எஃபெக்ட் வருமா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இந்த ஒரு பர்டிகுலர் க்வெஸ்சனுக்கு நம்ம சேனல்லே ஆல்ரெடி நிறைய வீடியோ மூலமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த விதத்திலையுமே இந்த சிபிடிசி அப்படின்றது கிரிப்டோவை அந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணாது அப்படின்றது ஜஸ்ட் ரெஃபர் பண்ணி பாருங்க. பிகாஸ் இப்போதைக்கு உங்ககிட்ட எவ்வளவு பணம் ருப்பியா இருக்கோ அந்த ருப்பியை கொடுத்துட்டு, அந்த ஃபியட் மணியை கொடுத்துட்டு தான் அந்த டிஜிட்டல் கரன்சியை பை பண்ண முடியும். ஸோ 1 for 1 அப்படின்ற ஃபார்முலாவில் தான் most of the time வந்து போயிட்டு இருக்கும். அதனால இது ஒரு அசர்ட்டா, இந்த டிஜிட்டல் கரன்சி அப்படின்றது நமக்கு ஒரு சின்ன அசர்ட்டா பார்க்கப்பட்டாலுமே இந்த அசர்ட்டோட வேல்யூ வரக்கூடிய காலகட்டத்தில் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இந்தியா ரிலீஸ் பண்ண போற டிஜிட்டல் கரன்சி அப்படின்றது என்னையை பொறுத்த அளவுக்கு ஒரு வேல்யூவை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு டூலா தான் இருக்குமே தவிர இது ஒரு லாங் டேர்ம் அசர்ட்டா பார்க்கப்படுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அப்படின்றது தான் என் மை ஒப்பீனியன், என் மை பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்லிட்டு இருக்கேன். பட் கிரிப்டோ கரன்சியை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு காயின் ஃபார் எக்ஸாம்பிள் 100 ருபீஸ்க்கு பை பண்ணி வைக்கிறீங்கன்னா அதனுடைய பேக்ரவுண்ட் கம்பெனி நீங்கள் நல்லா அனலிசிஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கம்பெனியோட வேல்யூ ஏறும்போது அந்த பர்டிகுலர் கிரிப்டோ கரன்சி டோக்கனோட வேல்யூமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அது ஒரு ட்ரேடபிள் அசட்டாக மாறிட்டு ஃபார் த லாங் டேர்ம் பீரியடுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக தர்றதுக்குமே வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இந்தியாவோட டிஜிட்டல் கரன்சி அப்படின்றது ஃபார் வேல்யூ டிரான்சாக்ஷன் பர்பஸ்க்காண்டி யூஸ் செய்யப்படக்கூடிய ஒரு டிஜிட்டல் டூல். பட் கிரிப்டோ கரன்சி அப்படின்றது ஒரு அசர்ட்டா பார்க்கப்பட்டு இருக்குது அப்படின்றது தான் மெயின் டிஃபரன்ஸா இருக்குது. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் வரக்கூடிய நாட்கள்ல எப்படிலாம் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ. நான் பை.